வணக்கம். தேவனுக்கே மகிமை. இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை எழுதினது சாமுவேல் என்று மரபு சொல்லப்படுகிறது. 13 நியாயாதிபதிகளை குறித்து அதிலே பார்க்கிறோம். ஒத்தனியல் துவங்கி சிம்சோன் வரைக்கு, அதோடு கூட ஏலி, சாமுவேல், அவருடைய 2 மகன்கள் யோவேல், அபியா. 350 வருடங்கள் தோராயமாக இவர்களது காலம் என்று பார்க்கிறோம். சமூக சட்டங்களும் உள்நாட்டு கலவரங்கள், விக்கிரகாராதனை, தவறான துன்மார்க்க வாழ்க்கை இந்த மக்களுக்குள் இருந்ததினால், ஆங்கிலத்தில் அப்பாஸ்டசி அண்ட் அனார்க்கி என்று சொல்வார்கள், இஸ்ரவேலின் இருண்ட காலமாக இருந்தது. அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7 முறை தேவனை விட்டு வீழ்ச்சியுற்று தேவன் அவர்களுடைய கூக்குரலையும் அவர்களுடைய பாதிக்கப்பட்ட வாழ்க்கையும் பார்த்து அவர்களை காப்பாற்றினது 7 முறை, விடுவித்தது 7 முறை. ஆனாலும் முழுமையான மனம் திரும்புதல் இல்லாதபடி அவர்களுடைய வாழ்க்கை காலச்சக்கரம் போல சுழன்று சுழன்று கர்த்தரை எதிர்ப்பதும் கர்த்தரை எதிர்பார்ப்பதும் மனம் திரும்புவதும் இளைப்பாறுவதும் திரும்ப தவறு செய்வதுமாக இந்த நியாயாதிபதிகளின் காலம். அதிகாரங்கள் 21, வசனங்கள் 618. இந்த நியாயாதிபதிகளின் கோபுர கலசமாக விளங்குகிற ஒரு வசனம், எவ்வரி ஒன் டிட் வாட் வாஸ் ரைட் இன் ஹிஸ் ஓன் ஐஸ், ஒவ்வொருவனும் தன் தன் மனம்போன போக்கிலே நடந்தான், அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லை. நாளை சந்திப்போமா? வேதத்தை சிந்திப்போமா? தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.